வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பன் 156 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம எப்போவுமே இந்த அனாலிசிஸுக்கு ப்ரைஸ் ஓப்பனிங்கு இந்த கேப்பு இதிலலாம் ஓப்பன் ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறதுலாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு கண்ணில் பார்க்குற எல்டிபி தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். நேற்றுன்னு எதிர்பார்த்தோன்னா கொஞ்சம் குழப்பமாக இருந்தனால நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் வாட்ச் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். 156ல் தொடர்ந்து சப்போர்ட் எடுத்து 158 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு மேலே நிற்க முடியாமல் 156 உடைத்த உடனே 152 வரைக்கும் பக்கமாக வந்துட்டு 153.4 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து இந்த கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணிட்டு வர ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 152 அப்படின்ற இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு 166 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மேலே போயிருக்கு முன்னதாக அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கு. மறுபடியும் இந்த 152 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 54லேருந்து 53க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் 52 அப்படின்ற ஒரு சப்போர்ட் ரொம்ப முக்கியமானதாக அமையுது. மார்க்கெட் கீழே 2 நாட்களாக லோயர் க்ளோசிங் கொடுத்து புதிய லோ க்ரியேட் பண்ணி கேப்பு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று ட்ரேடிங் ஜோன் முழுவதுமே முன்னாடி நாள் ட்ரேடிங் ஜோனுக்கு கீழே ட்ரேட் ஆகிருக்கு. இதெல்லாம் செல்லர்ஸுக்கு சாதகமான விஷயமாக அமையுது. அந்த அடிப்படையில் ஒரே ஒரு கண்டிஷனில் ட்ரேடிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்னா 151 விட்டு ப்ரைஸ் கீழே வர சமயத்தில் செல் பண்ணலாம். ஏன்னா 152 அப்படின்ற சப்போர்ட்டை விட்டு உடச்சிடுச்சு கீழே, அந்த ஒரு கண்டிஷனில் நம்ம செல் பண்ணால் 156க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இதுதான் ஒரு வழி. ஏன்னா இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறதுல ஒரு அர்த்தமாக தெரியல எங்களுக்கு. ஏன்னா 152லேருந்து மேலே போனது மறுபடியும் 152க்கு வந்திருக்கு. 2 நாட்களில் கீழே ட்ராப் ஆகிருக்கு 56லேருந்து. ஸோ அப்போனா செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதனால் மறுபடியும் இந்த இடத்துல பை பண்ணுறதில் விருப்பம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல செல் பண்ணவும் முடியாது 152க்கு மேலே. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இது இந்த கான்ட்ராக்டில் ஒரு முக்கியமான சப்போர்ட். அப்படி இருக்கிற மிச்சம் இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னென்னா 52 விட்டு கீழே வந்துடுச்சுன்ற கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் செல் பண்ணுறதை தவிர வேறு வழி கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இதுக்கு நடுவில் ஸ்டாப் லாஸும் போட முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற சப்போர்ட் அப்படின்றதுனால ஒரு புல் பேக்காக 2-3 பாயிண்ட் புல் பேக் கொடுத்தாலும் உங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். ஸோ இதுதான் இன்றையோடைய ட்ரேடிங் திட்டம். அடுத்த அடுத்த டார்கெட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 146 மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிச்சுன்னா ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.